ஓ ஃபாதர் சிட் மிரன்டா இன் அ ஸ்டேஞ்ச் சர்ப்ரைஸ் ஷியோலி திஸ் இஸ் அ ஸ்பிரிட் ஐயோ அப்பா இது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பிரிட்டு தான் கடவுளே ஹவ் இட் லுக்ஸ் அப்போவுட் பிலீவ் மீ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேச்சர் இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட் உடனே அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான் ஐயோ அப்பா ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது ஏன்னா யாருமே எந்த முகத்தையும் பார்த்ததில்லை ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் கண்டிப்பாக இது வந்து ஸ்பிரிட்டு தான் அப்படின்ட்டு கடவுளை கூப்பிட்றான் உடனே அதை பாருங்கள் நம்புறீங்க நம்ப இல்லையா ஆனால் அழகாக இருக்குது இது ஒரு இந்த கிரேச்சு வந்து ரொம்ப அழகாக இருக்கே ஆனால் இது ஸ்ப்ரிட்டு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நெக்ஸ்ட்டு நோ கேர்ள் ஆன்சர் ஹர் ஃபாதர் இட் ஈட்ஸ் அண்ட் ஸ்லீப்ஸ் அண்ட் ஹேஸ் சென்சஸ் ஆஸ் வீ ஹேவ் இல்லை இல்லை இது வந்து இது ஃபெர்டினாண்டை சொல்லிட்டு சாப்பிடும் நம்மளை போலே சாப்பிடும் நம்மள சோ நம்மளை போலேயே தூங்கும் அதேமாதிரி நம்மளை போல என்னென்ன அந்த சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ்லாம் வந்து இருக்கோ அதே மாதிரி எல்லா சென்சஸும் வந்து அதுக்கும் இருக்குது திஸ் யங் மேன் யூ சி வாஸ் இன் த ஷிப் இந்த இப்போ பார்க்குறதுல இந்த யங் மேன் அவன் வந்து அந்த ஷிப்பில் இருந்தான் ஹி இஸ் சம் வாட் ஆல்டர்ட் பை க்ரீஃப் ஆர் யூ மைட் கால் ஹிம் அ ஹேண்ட்ஸம் பர்சன் அவன் வந்து இந்த துக்கத்தில் இருப்பான் ஏன்னா அந்த கப்பலில் இருந்து அவன் நிறைய பேர் அங்கே இழந்திருப்பான்னு நினச்சிப்பாள் இல்லையா ஸோ அந்த துக்கத்தில் இருப்பான் ஸோ நீ வந்து அந்த அவனை வந்து என்ன பண்ணலாம் ஹேண்ட்ஸப் பர்சன் சொல்லி கால் பண்ணலாம் ஹி ஹாஸ் லாஸ் இஸ் கம்பானியன்ஸ் அண்ட் இஸ் பாண்ட்ரிங் அபோட் டு ஃபைன் தம் அவங்களுடைய உடன் வந்தவங்களை வந்து லாஸ் பண்ணிட்டா அவங்கள தேடுறதுக்காக இங்கே சுற்றிட்டுருக்கான் இருக்கான் ஸோ மிராண்டாக என்ன நினைக்கிறான்னா ஹூ தாட் ஆல் மென் ஹேட் கிரே ஃபேஸஸ் அண்ட் கிரே பியர்ட்ஸ் லைக் அ ஃபாதர் ஏன்னா அவங்க அப்பா போலவே வந்து பார்த்திங்கனா எல்லா ஆண்களுமே வந்து கிரே ஃபேஸுன்றது இந்த இடத்துல இறுக்கமான முகமாகவும் அதேமாதிரி அவங்க அப்பாவுக்கு வயசானதால வந்து கிரே பியர்டு வந்துருக்குது தாடி வந்து கிரேவில் வந்து ஐ மீன் வயசான அந்த தோற்றம் வந்து இருக்குது ஆனால் இந்த அப்பியரன்ஸ் அதாவது யாரை பார்த்து இந்த ஃபெர்டினாண்டோட அப்பீரன்ஸை பார்த்துட்டு அவன் வந்து அவள் வந்து மெய் மருந்து போகிறவோ இவ்வளோ அழகா அப்படின்ற மாதிரி இந்த யங் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஸோ ஃபெடினாண்டு வந்து பார்க்குறாரு யாரை பார்க்குறாரு இந்த மிராண்டாவை பார்க்குறாரு இப்படிப்பட்ட இந்த டெசர்ட் பிளேஸ் டெசர்ட்ன்றது இந்த இடத்துல பாலைவனம் கிடையாது இது யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த டெசர்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை வந்து டெசர்ட் ஏரியான்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த டெசர்ட் பிளேஸில் வந்து பார்த்தினா இப்படி ஒரு அழகான ஒரு பெண்மணியாக ஸோ ஏதோ ஒரு ஸ்டேன் சவுண்டு கேட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த சவுண்டுக்கு இதில் ஓகே இது ஒரு ஏதோ ஒரு என்சாண்டட் ஐலாண்டாக இருக்குமோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டையில் மந்திரம் த தந்திரம் நிறைஞ்ச ஐலாண்டாக இருக்குமோ என்ன நடக்கு போகுது ஏது நடக்கு போகுதுன்னு தெரியாமல் இருந்தேன் இந்த ஃபெட்னாண்டு மிராண்டாவை பார்த்த உடனே ஓ இவங்க தான் வந்து இந்த ஐலாண்டுடைய காடஸாக இருப்பாங்களோ ஸோ அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அந்த தோரணிலே வந்து பேச போகிறான் அண்ட் சச் ஹி பிகன் டு அட்ரஸ் ஹ

மிராண்டா ஒன்று சேரணும் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு ஃபெடினாண்டுடைய பொறுமையாக சோதித்து பார்க்குறாரு அவன் வந்து எப்படிப்பட்டவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பட் டு ட்ரோ பட் டு ட்ரை ஃபெடினான்ஸ் கன்சிஸ்டன்சி ஹி ரிசால்ட் டு த்ரோ சம் டிஃபிகல்ட்டிஸ் இன் த வேஸ் அங்கே வந்து நம்ம நிறையா கஷ்டத்தை அவனை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராரு என்ன சொல்கிறார் அட் ஹி த ப்ரின்ஸ் வித் அ ஸ்டேர்ன் ஏர் இந்த ஸ்டேர்ன் ஏர் அப்படியே ரொம்ப அந்த கம்பீரமாக என்ன நீ இதுக்கு தான் வந்தி அப்படின்னு ஒரு தோரணை இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி கேட்கறதுக்கு வராரு ஹி கேம் டு த ஐலண்ட் அஸ் எ ஸ்பை என்ன நீ இந்த ஐலண்டுக்கு ஒரு ஸ்பையாக உளவாளியாக நீ வந்திருக்கியா நான் வந்து இந்த இடத்துடைய லாடு இந்த இடத்துடைய லாடு ஏன் கிட்டேருந்து இந்த இடத்த வந்து நீ அபகரிக்கிறதுக்காக வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஃபாலோ மீ ஹி செட் ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டு விதர் என்னை தொடர்ந்து வா நான் உன்னை வந்து உன்னுடைய நெக்கையும் கழுத்தையும் காலையும் ஒன்றா சேர்த்து கட்ட போகிறேன் யூ ஷேல் ட்ரிங்கு யூ ஷேல்ன்றது இந்த இடத்துல கட்டாயமாக நீ வந்து சீ வாட்டர் தான் குடிச்சாகணும் செல்ஃபிஷ்ன்றது வந்து இந்த ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த சிப்பி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வகையான மீன் தான் சாப்பிட்ணும் வித்தர்ட் ரூட்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துடைய ரூட் சாப்பிட்ணும் மீன் அக்கான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காய் அதோடைய ஹஸ்க் எனக்கு உமி இருக்கு இல்லையா அதுதான் நீ சாப்பிடணும் இதுதான் உன்னுடைய ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நோ செட் ஃபெர்டினான் ஐ வில் ட்ரெஸ் திஸ் அண்ட் ட்ரிங் ஹிஸ் வாட் பட் ப்ராஸ்பர் வேவிங் ஹிஸ் மேஜிக் வேன் ஃபிக்ஸ்டு ஹிம் டு ஸ்பாட் வேர் ஹீ ஸ்டூட் ஸோ தட் ஹி ஹேட் நோ பவர் டு மூவ் உடனே வந்து இல்லை என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறா ரிசர்ச் பண்ணுறான் நான் திரும்ப பேசுகிறான் உடனே அந்த கத்தி அவன் கிட்ட வச்சிருந்த அந்த கத்தியை வந்து அப்படி எடுத்து பார்க்குறான் இப்படி எடுத்து அப்படி காமிக்கிறான் உடனே காமிச்ச பிறகு ப்ராஸ்பரம் என்ன பண்ணுறாரு அவர் கையில் வச்சுக்க அந்த மேஜிக் வேண்ட வச்சு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஃபிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுறான் ஹி ஃபிக்ஸ்டு ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹீஸ் ஸ்டூட் அவன் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அப்படியே நிற்க வைக்கிறாரு அந்த இடத்துல அவன் என்னால் என்ன பண்ண முடியல மூவ் பண்ண முடியல ஸோ தட் ஹீ ஹேட் நோ பவர் டு மூவ் Miranda hung upon her father, saying, Why are you so ungentle? Have pity, sir. I'll be his surety. This is the second man I ever saw, and to me, he seems a true one. ஸோ மிரண்டாக வந்து என்ன பண்ண அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஏன் அன்ஜென்டெலாம் இருக்கீங்க அவங்க மேலே வந்து பாவப்படுங்க ஏன் நான் வந்து அவருக்கு ஷுரிட்டியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான் அது செகண்ட் மே நான் இது வரைக்கும் வந்து உங்களை தான் பார்த்துருக்கேன் இரண்டாவது ஒரு ஆணா பார்க்குறத இவர் தான் எனக்கு வந்து இவரை பார்த்தா உண்மையாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான் சைலன்ஸ் செட் த ஃபாதர் ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சைல்டு யூ கேர்ள் வாட் அண்ட் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர் அமைதியாரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா உன்னை வந்து நான் திட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னது நீ அவனுக்கு அட்வொக்கேட்டாக இருக்கியா அட்வொக்கேட்டுன்றது நீ ஷியாரிட்டின்னு சொன்ன பார்த்தியா நீ அவனுக்கு வந்து என்ன சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு யார் அவன் அவன் ஒரு இம்போஸ்டர் இம்போஸ்ட்றது இந்த இடத்துல யார் சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு வஞ்சகர் அவன் ஒரு வஞ்சகர் நீ அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு யூ திங்க் தெர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மேன் ஹேவிங் சீ ஒன்லி ஹிம் அண்ட் கேலிபன் திஸ் ஹீஸ் செட் டு ப்ரூவ் ஹிஸ் டாட்டர்ஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஷீ ரிப்ளைட் மை அஃபெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் ஹம்புள் ஐ ஹாவ் நோ விஷ் டு சி அ குட்லிய மேன் என்ன சொல்கிறேன்னா என்னையும் கேலிபனையும் பார்த்துட்டு இந்த உலகத்தில் வந்து யாருமே ஆள் இவனை மாதிரி ஒரு அழகான ஆள் இருக்க மாட்டான்னு நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது எதுக்காகனா மெட் மிராண்டாக்கு வந்து யார் இந்த ஃபெட்னாண்டுக்கு மேலே வந்து அந்த ஆசை இருக்கா அந்த அன்பு இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக இவர் வந்து இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நடந்துருக்காரு உடனே இவர் என்ன சொல்கிறான் என்னுடைய பாசம் வந்து ரொம்ப வந்து ஹம்பிளானது எனக்கு வந்து இவரை விட குட்லியர் மேன் வந்து தேவையில்லை ஐ ஹேவ் நோ விஷ் டு சீ அ குட்லிய மேன் இவரை விட நான் ஒரு குட்லியர் மேன் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் என்ன பண்ணுறான் அவன் ப்ராஸ்பிரோ என்ன பண்ணுறாரு கமார் மேன் சரி ப்ராஸ்பிரோ டு த பிரின்ஸ் யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ் மீ நீ வந்து உனக்கு வேறு வழியே இல்லை நீ என்னை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் ஒபே தான் பண்ணி அவனை என்னை வந்து மறுக்க முடியாது வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு ப்ராஸ்பிரோ ஹேட் கமாண்டெட் டு பைலப் சம் ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட் அங்கே பெரிய பெரிய அந்த மரக்கட்டைகளாக இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து கட்டி எடுத்துடுவான்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறாரு கிங் சன்ஸ் நாட் பீங் மச் யூஸ்டு பி லெபர்டிஸ் ஒர்க் ஆஃப் பிகோஸ் அரசருடைய மகன் வந்து இது மாதிரி கஷ்டமான வந்து வேலையெல்லாம் வந்து செஞ்சது கிடையாது மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் அல்மோஸ்ட் டயங் வித் அ ஃபெட்டிக் மிராண்டா வந்து அவன் ஃபெட்டினாண்டை பார்க்கும்போது அவன் வேலை செஞ்சு செஞ்சு அப்படியே ரொம்ப சோர்வாக வந்து இருக்க மாதிரி இருந்தது அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அலாஸ் ஷீஸ் ஷெட்ஸி டு நாட் ஒர்க் ஸோ ஹார்ட் ரொம்ப வேலை செய்யாதீங்க என்னுடைய அப்பா வந்து ஸ்டடீஸில் இருக்கார் அவர் வரதுக்கு இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் மை டியர் லேடி செட் ஃபெட்டி நான் ஐ டேர் நாட் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பயம் கிடையாது நான் என்னுடைய கொடுத்த வேலையை வந்து நான் வந்து என்ன பண்ணோம் முடிச்சிடணும் பிஃபோர் ஐ டேக் மேரேஜ் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சிடுறேன் இஃப் யூ வில் செட் டோன்ட் செட் மிரண்டா ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைல் நீங்கள் உக்காந்து நேரம் உட்காந்து நான் வந்து இந்த லாக்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் இதுக்கு வந்து ஃபெடினன் என்ன பண்ண ஒத்துக்கல பட் திஸ் ஃபெடினன் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு ப்ராஸ்பரோ ஹேட் ஹூ ஹேட் என்ஜாய்ட் ஃபெடினன் திஸ் டாஸ்க் மியர்லி அஸ் அ ட்ரயல் ஆஃப் ஹிஸ் லவ் வாஸ் நாட் அட் ஹிஸ் புக்ஸ் ஆஸ் ஹிஸ் டாட்டர்ஸ் சப்போஸ் பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை தெம் இன்விசிபிள் டு ஓவர் ஹியர் ஒஃபியஸ் செட் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவர் வந்து ஸ்டடி ரூம்லலாம் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு ஸோ ப்ராஸ்பரோவும் ஃபெட்னாண்டோ வந்து பேசத்தை வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கிறாரு ஓகேங்களா ஸோ என்ன அது இன்விசிபிளாக வந்து நின்னு இருக்கோம் பட் வாஸ் ஸ்டாண்டிங் தெம் இன்விசிபிள் டு ஓ ஹியர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக நிற்கிறாரு ஃபெண்டினாண்ட் என்கொயர்டு ஹர் நேம் விச் ஷீட் டோல் சேங் இட் வாஸ் அகேன்ஸ் ஹர் ஃபாதர்ஸ் எக்ஸ்பிரஸ் கமான் ஷீட் இட் ஸோ ஸோ ஃபெடினா வந்து அவர் பேரை கேட்குறான் உடனே அவர் சொல்கிறான் நான் எங்கள் அப்பாவுக்கு அகெயின்ஸ்டாக அதாவது அவர் கட்டளைக்கு எதிராக நான் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான் அண்ட் தென் ஃபெடினா என் ஃபைன் லாங் ஸ்பீச் டோல் த இன்னசென்ட் மெரண்டா ஹி வாஸ் அ ஹி வாஸ் ஹேர் டு த க்ரவுன் ஆஃப் நேபல்ஸ் அண்ட் தட் ஷீ ஷுட் பி ஹிஸ் குவீன் உடனே ரொம்ப நேரமாக ஃபெடி ஃபெடினாண்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்புறமேட்டு என்ன சொல்கிறான் நான் தான் வந்து நேப்பிள்ஸுடைய ஹேரு அது அடுத்த ஆட்சியாளர் அப்பாக்கப்புறம் நான் தான் எனக்கு வந்து நீ தான் வந்து என்னுடைய குயினாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே இது சொன்ன உடனே இது தானே இதுக்கு தானே ஆசைப்பட்டாக்குமாரான்ற மாதிரி உடனே இதை கேட்ட உடனே ப்ராஸ்பரோ வந்து அவங்க முன்னாடி வந்திருக்கிறார் ப்ராஸ்பரோ தென் அப்பியர்ட் பிஃபோர் தேம் ஸோ ப்ராஸ்பரை வந்து அப்பியர் ஆன பிறகு அவங்க அப்படியே பார்க்குறாங்க உடனே அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஃபியர் நத்திங் மைச் பயப்படாதீங்க நீங்கள் என்னென்ன பேசிட்டு இருந்து நான் பார்த்துட்டேன் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்குறேன் அதாவது உங்கள் லவ் வந்து அப்ரூவ் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஃபெடினான் கிட்ட சொல்கிறாரு நான் வந்து உடனே வந்து பயங்கரமாக வந்து வேலையை வாங்கிட்டேன் உன்னை நான் இன்னமும் பணக்காரனாக ஆக்கிரம் பாரு அப்படின்னு சொல்லுவான் எப்படி காக்குறோம் பார்த்தினா என்னுடைய மகளை உனக்கு கொடுத்துட்டு ஆல் யர் வெக்ஸேஷன்ஸ் வேர் பட் ட்ரையல்ஸ் ஆஃப் யூர் லவ் இந்த வெக்ஸேஷன்றது இந்த இடத்துல வந்து ஒரி ஒரு ஆங்கர்னு சொல்லக்கூடியது அதாவது உனக்கு இவ்வளோ நேரமாக கொடுத்த அந்த கோபமும் அந்த கஷ்டமும் வந்து பார்த்தினா ஒரு ட்ரையல் மாதிரி தான் உன்னை சோதிக்கிறதுக்காக தான் நான் பண் போகிறேன் ஐ மீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுறேன் அண்ட் யூ ஹாவ் நோப்டி ஸ்டூட் த டெஸ்ட் நீ அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ண பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றார் தென் ஆஸ் மை கிஃப்ட் அதுக்கு என்னுடைய கிஃப்டாக வந்து என்னுடைய மகள் நீ எடுத்துக்கோ ஸோ ப்ராஸ்பரோ வந்து மிராண்டாவையும் ஃபெர்னாண்டு வந்து தனியாக விட்டுட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏரியல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ப்ராஸ்பரோட்டை பேசலாம் என்னென்னலாம் வந்து இந்த கிங் ஆஃப் நேபல்ஸுக்கும் அவங்க தம்பிக்கு என்னென்னா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு வந்து சொல்லுது இதுமாரி ஏரியல் கிட்ட ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட்டை சொல்லுது நான் அவங்களை வந்து நல்லா பயமுறுத்தி வச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து எதை பாத்திரமே அருள் அரண்டவனுக்காக இருந்ததெல்லாம் பேன்ற மாதிரி அவங்க எதை பார்த்தாலுமே அவங்க வந்து பயப்படுற மாதிரியும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சோர்வாகவும் ஃபேட்டிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து பசியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு உணவுக்காக வந்து தேடிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ஃபேமிஷன் சொல்லக்கூடாது எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி இங்கே என்ன சொந்த உணவுக்காக தேட்டாங்க ஸோ அப்படி அவங்க உணவுக்காக தேடும்போது அவங்க முன்னாடி அழகாக வந்து என்ன பண்ண இந்த பாங்கெட் வந்து செட்டப் பண்ண பாங்கெட் இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீஸ்ட் நல்லா அந்த கறி கல்யாண சாப்பாடு மாதிரி கறி விருந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன் அவங்க உட்காந்து சாப்பிட்லான்னு பொழுது நான் போய் அவங்க முன்னாடி வந்து அப்படின்னு நின்னேன் ஹார்பியாக வந்து நான் ஹார்பி அப்படின்றது இந்த இடத்துல என்னென்னா ஒரு அரைக்கி அரக்கி உருவம் ஓகேங்களா அந்த அப்படியே ரக்க இருந்துக்கிட்டு காலெலாம் ஒரு பெரிய பெரிய காலாக இருந்துச்சு ஆனால் முகம் மட்டும் வந்து பெண் முகம் வந்து இருக்கும் ஹார்பியாக வந்து நின்னேன் அது வந்து வெரோஷியஸ் வெரேஷியஸ்ன்றது வெரி ஈகர் ஃபார் சம்திங் ஓகேங்களா ஸோ அப்படி அப்படியே ஒரு ஒரு மாதிரி விஹாரமாக ஆர்வமாக அவங்கள பார்க்கறமோது ஒரு மான்ஸ்டாக போய் நான் வந்து நின்னேன் அப்படின்றாங்க உடனே இதை பார்த்துட்டு உடனே வந்து அவங்க பயந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அந்த ஃபுட் எல்லாமே வந்து என்னாச்சு வேனிஷ் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாமே எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்னது பயந்து போய் இருந்தாங்க ஸோ இந்த ஹார்பியை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுச்சு அப்போ வந்து நம்ம பண்ண பாவம்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே யோசிக்க ஆரம்பித்தாங்க யார் அந்த அரசரும் அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க நம்ம வந்து ப்ராஸ்பரோக்கு வந்து நம்ம இந்த பாவத்தை பண்ணிட்டோம் அவங்ககிட்ட வந்து அந்த டியூக்டு பிரிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபண்ட் கை குழந்தையை வந்து எங்கேயாவது அந்த கடலே சாகட்டும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளை வந்து இப்படி சஃபர் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆண்டனியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பேடாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகேங்க ரிப்பண்ட்றது பார்த்தீங்கன்னா டு பி வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹேவ் டன் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தால் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க இல்லையா அதாவது அநீதி இழைச்சிட்ருக்காங்க யாருக்கு இழைச்சாங்க பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோக்கு அதை நினச்சி அவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணதாக ஏரியல் வந்து ப்ராஸ்பரோகிட்ட சொல்லுது தென் பிரிங் தம் ஹியர் அவங்கள வந்து அப்போ கூட்டுட்டு வான்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கட்டிலிட்றாரு ஏரியல் வந்து உடனே யாரோட வராங்க அரசல் அந்த கிங் ஆஃப் நேபல்ஸ் ஆண்டனியோ ஓல்டு கான்ஸ்லாம் வராரு கான்ஸ்ல வாஸ் அ சேம் ஹூ ஹேட் சோ கைண்ட்லி ப்ரொவைடட் ஏன்னா சார் நிறையா அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா புக்ஸ் ப்ராஃபஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி அதாக தான் அந்த ஆள் இன்னமும் வந்து இருக்கிறாரு ஐ சி தாட் டு பெருஷன் அண்ட் ஓப்பன் போட் இந்த சி அவர் என்ன அவர் என்ன நினச்சி அட்லீஸ்ட் இவங்க வந்து இந்த ஓப்பன் போட்லேயே வந்து அவங்க வந்து உயிரோடியாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த திங்ஸ்லாம் அவர் வச்சுட்டு வந்தாரு அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த க்ரிஃப் இருந்திருக்கு அந்த சோகமும் இருந்திருக்கு அந்த பயமும் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு ஓகே அந்த பயம் அந்த எல்லாமே சேர்ந்து அவங்களை வந்து ஒரு மாதிரி ஸ்டுப்பிஃபைடுன்றது ஒன்றுமே அந்த அந்த சமயத்தில் நிலையே இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு கிரிஃப் அண்ட் டெரர் ஹேட் ஸோ ஸ்டுப்பிஃபை தேர் சென்சஸ் தட் தேட் நாட் நோ ப்ராஸ்பர் ப்ராஸ்பரவை அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஒன் ஹி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஹிம்செல்ஃப் டு த குட் கோல்டு கோன்சலோ ஸோ முதல்ல வந்து அவரை தன்னை ப்ராஸ்பரோன்னு சொல்லிட்டு யார்கிட்ட காமிஷம் பார்த்தோம்னா கோன்சலோ கேட்டதான் அவர் வந்து என்னன்னு சொல்கிறாரு ஹிம் த ப்ரிசர் ஆஃப் ஹிஸ் லைஃப் ப்ரிசர்வர் ஆஃப் ஹிஸ் லைஃப் போது அப்போ என்னோட என்ன காப்பாற்றின கொன்சலாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றின கோன்சலாவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கு தெரியுது அப்புறம் அந்த அரசனுக்கும் தெரியுது அப்போ தெரியுது ஓகே ஈவன் தான் நம்மளால் பாதிக்கப்பட்ட இந்த ப்ராஸ்பரோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே உணர்கிறாங்க

தப்பை உணர்ந்து அவன் வந்து அழுகுறான் ஓகேங்களா இந்த அழுவுறத பார்த்துட்டு ஓகே நான் வந்து உன்னை மன்னிச்சுடுறேன்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரவும் சொல்கிறாரு மாதிரி அந்த அரசரம் வந்து இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஸோ நான் வந்து ஓகே நான் வந்து இந்த டியூக்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாரு உடனே உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாரு ஒரு அறையை ஓப்பன் பண்ணார் அங்கே பார்த்தா ஃபெடினாண்டும் யார் மிராண்டாக வந்து செஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க ஸோ பையனை பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை மாதிரி பையனுக்கும் வந்து சந்தோஷம் தாங்கலை ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இதில் கடலில் வந்து மூழ்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை பார்த்தாதே சந்தோஷத்தில் மிரண்டாவும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகான பெண்ணு ரொம்ப அழகாக நடந்துக்கிறாள்னு சொல்லிட்டு யாருன்ட்டு ஆச்சமாக கேட்குறான் யார் இந்த மேடுன்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் நேபிள்ஸ் கேட்குறாரு உடனே ஃபெர ஐ மீன் ஃபெட்னாண்ட் சொல்கிறார் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோடைய மகள் அந்த மிலன் ஆண்ட டியூக் இருக்கார் இல்லை ஃபேமஸ் மிலன் ஆன டியூ டியூக் ப்ராஸ்பரோடைய மகள் தான் வந்து இவர் அவரை பற்றி நான் நிறையா கேட்டிருக்கேன் இந்த வரைக்கும் பார்த்ததில்ல இப்போ தான் பார்க்குறேன் இவரை ஸோ அவருடைய மகள் தான் வந்து இந்த மிராண்டா ஸோ அவர் மூலிமா எனக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருக்கு ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு இரண்டாவது அப்பா போகலை அவர் தான் வந்து இந்த இந்த டியர் லேடியார் இந்த மெராண்டா வந்து எனக்கு கொடுக்குறாரு அப்படின்ட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நோ மோர் ஆஃப் தட் செட் லெட் அஸ் நாட் ரிமெம்பர் அவர் ட்ரபிள் பாஸ் சென்ஸ் தி தி ஸோ ஹாப்பிலி ஹாவ் என்ட் ஓகே ஓகே பாஸ்டில் நம்ம மறந்துடலாம் இதை பற்றி பேசவில்லை என்னென்னலாம் நம்ம நடந்துச்சோ அதெல்லாமே மறந்துட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையை பார்க்கலான்ற மாதிரி அண்ட் தென் ப்ராஸ்ப்ரோ எம்ரேஸர் இஸ் பிரதர் அண்ட் அஹேன் ஐ ஷூடு ஹிம் ஆஃப் ஃபார் ஃபர்க்னஸ் மறுபடியும் அவனுடைய அந்த குற்றம் எதுவும் தாங்க முடியல ஆண்டனியாவுக்கு மறுபடியும் ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டோனியாவை வந்து என்ன பண்ண மன்னிச்சிடும்

ஆஃப் தட் ல லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட் உடனே வந்து இந்த ப்ராஸ்பரம் வந்து என்ன பண்ணாதோ அந்த ஐலாண்டை விட்டு போகும்போது அந்த ஏரியில் ஏன்னா கிட்ட கமாண்ட்லாம் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த ஏரியாவில் வந்து ஓகே நீ இந்த வேலை செய்யல நீ வந்து ஜாய்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்டே வந்து விட்டுறாரு அபவுட் ஆத்தர் பார்த்துருங்க வில்லியம் சேக்ஸ்பியர் தான் எழுதினது இந்த சார்ஸ் லாம் சொல்லக்கூடியதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் இந்த டெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பிறந்திருக்காரு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் இருந்திருக்காரு இவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபோர்ட் அப் அவான் இது வந்து ஒரு தடவை வந்து டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க இங்கிலாண்டில் ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் போயட் ப்ளே ரைட் அண்ட் ஆக்டர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவருடைய அந்த படகுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப வேர்ல்டு வைர் வந்து எல்லாருக்குமே வந்து பரிச்சுமானது ஈவன் வந்து நிறைய ட்ரமாட்டிஸ்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ் சர்விங் பாடி ஆஃப் இஸ் ஒர்க் இன்க்ளூட்ஸ் தேர்ட்டி செவன் பிளேஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சோனட் சோனட்ஸ்ன்ற ஃபோர்டீன் லைன்ஸ் இருக்கும் ஸோ அத்தனை இருக்குது அதுமாதிரி ரெண்டு நரேட்டிவ் போயம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவர் எழுந்த எல்லாமே படைப்புகள் எல்லாமே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு வரைக்கும் படைக்கப்பட்டது இந்த டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போயம் ஐ மீன் இந்த பிளே வந்து எப்போ எழுதுனா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டென்னிலேருந்து சிக்ஸ்டீன் லெவன் வரைக்கும் எழுக்கார் நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து இந்த 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 சார்லஸ் டேம் ஐ மீன் லேம்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸும் வந்து பண்ணியிருக்காங்க மெனி கிரிட்டிசைஸ் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் பிலீவ் தட் இட் வாஸ் அ ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளே ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன வில்லியம் ஷேக் வந்து இதான் வந்து கடைசியாக எழுத போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சில பேர் வந்து ஷேக்ஸ்பியருடைய இதை வந்து இருக்கிறதுலேயே வந்து இதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க இட் இஸ் பிலீவ் தட் த பிளே த டெம்பஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் அ ஆக்சுவல் ரெக் ஆஃப் அ ஷிப் கால் சி வெஞ்சர் ஆஃப் பர்முடா அப்போ அந்த சமயத்தில் வந்து பர்முடா ட்ராயங்களுக்குலாம் அந்த இடத்துல வந்து கப்பல் போச்சுன்னா உடஞ்சிடுது அதை பேஸ் பண்ணி உடஞ்சிரும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு உண்மையான விஷயத்தை வந்து தழுவி ஒரு வந்து கதையாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டது அந்த சி வெஞ்சர் ஆஃப் பர்முடா வந்து எங்கே போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இருந்தது இதெல்லாம் கூட வர சான்சஸ் இருக்குது தர் இஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் ஷேக்ஸ்பியர் யூஸ் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த வர்க்கு அந்த விரக் விரக்குன்னு சொல்லக்கூடிய உடஞ்சி போன அந்த கப்பலை வச்சு அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து தான் இந்த இதை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கதையை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ் ஏரியல் தான் வந்து சீஃப் ஸ்பிர்ட்டு அதை ஒடுக்கி வச்ச இந்த விட்சி யாருன்னா சைக்கோராக்ஸ் இந்த சைக்கொராக்ஸுடைய மகனாக வந்து இந்த கேலிபன் இவங்களை வந்து இந்த ஏரியலை வந்து கட்டுப்படுத்துனதை வந்து ப்ராஸ்பரோ த டியூக் ஆஃப் அ மிலன் டேஷ் ரைஸ்ட ரெட் ஃபுல் ஸ்டாம் யார் வந்து இந்த ட்ரெட் ஃபுல் வந்து உருவாக்குறது ப்ராஸ்பரோ வந்து உருவாக்கிப்பார் அதாவது ப்ராஸ்பரை உருவாக்கி வர அந்த கட்டளை ஏம் பெயர் அப்போ ஏரியல் ஏரியல் வந்து அது வேலை செஞ்சுருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராஸ்பர் ரைஸ்ட் ட்ரெட் ரெட் ஃபுல் ஸ்டாம்

ஃபெர்டினாண்ட் ஓகேங்களா மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியத்தை சொன்னது யார் இதை சொன்னது யாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்ல ஐ மீன் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டீப்பாக நீங்கள் லைன் பை லைன் வந்து இந்த ஸ்டோரியை படிங்க தேங்க்யூ